அகத்தீசனை வணங்கினால் செல்வனில் பேருக்கும் எதிரி நிதானம் இருக்கும் ஆற்றின் அளவரின் தீகை அது பொருள் போற்று வணங்கின்றான் ஒரு தானம் செய்யும்போது நிதானித்து செய்யணும் எந்த அளவுக்கு செய்யணும் ஆற்றின் அளவரின் தீகை அள்ளி அள்ளி கொடுக்கலாம் யார் ஆசை இருந்தால் அகத்தீசா தினம் சொல்ல 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 செல்வம் குவிக்கும் செல்வம் குவிச்சிக்கிட்டே இருக்கும் குறையே இருக்காது ஆக இந்த சங்கம் ஞானிகளை தலைமைய தாக்குகின்ற சங்கம் அக முருகப்பெருமானை வணங்குவோம் அகத்தீசனை வணங்குவோம் திருமலை தேவனை வணங்குவோம் தினம் பூஜை செய்வோம் தினம் கேட்போம் நான் பாவியாக இருக்கிற ருசியன்னு கேட்போம் நான் எந்த வகையிலும் பாவியாக இருக்கக்கூடாது முன் செய்த வேணையின் காரணமாக எனக்கு கூடைக்கேட்டு வரலாம் அப்போ என்னை தடுத்து அடுக்கூடணும் அப்படின்னு கேட்போம் ஆசானே ஆக நாம் செய்ய 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 இது பாவம் இது புண்ணியம் இது பாவம் நடத்தப்படும் ஆக துறவு மேற்கொள்ளணுமா துறவு நான் இப்போ மேற்கொண்டு துறவு இது சித்தி பெற வேண்டும் இல்லறம் இது ராமகமாக இருக்கார் மாதம் இருக்கார் இல்லறம் எடுத்திருக்க மாதிரி வேலுமுருகா இருக்கார் அப்போ இல்லறமும் சிறக்கணும் துறவு சிறக்கணும் அப்போ ரெண்டுமே சிறக்கும் அவண்டு தான் யார் ஆசி இருக்கணும் அது ஆசா நகத்தை சாசி இருந்தால் இல்லறமும் சிறக்கும் துறவும் சிறக்கும்